வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போ. மரணம பார்வதி பதையே அரஹர மகாதேவ வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் தினம் முருகனுடைய துரு அனுகிரகத்தில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், இன்றைய விசேஷங்கள், மேலும் இன்றைய விசேஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வங்கள், உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் போன்று பல்வேறு விஷயங்களும், ஆன்மீக தகவலும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 17/4/2019 ஸ்ரீ விகாரி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். 10:26 வரை பின்பு அஸ்தம். இன்றைய திதி த்ரயோதசி. 9:10 வரை பின்பு சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். பிரதோஷ வழிபாடு மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாண திருநாள் என்ற தினம். இந்த திருக்கல்யாணம் ரொம்ப விசேஷமான நாள். அது மட்டும் அல்லாது இன்றைய தேதி 17 வந்து 8ஆம் இடத்திற்கு, அதாவது 7/8/8 ஆதிக்கம் நிறைந்த நாள். உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் நிறைந்த நாள். இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களையும் வெற்றியாகவும், நினைச்ச விஷயங்கள் நன்மையாகவும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பின்னாளில் நமக்கு சாதகமாகவும், பின்னாட்களில் லோகக்ஷேமத்துக்காக, அதாவது இந்த உலக க்ஷேமமாக இருக்கிறதுக்கும், இந்த உலகம் நன்மைக்காகவும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சாதகமாக வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பிரதோஷத்தன்னைக்கு தோஷங்கள் போக பரமேஸ்வரருடைய ஆலயங்கள், உலகெங்கும் இருக்கக்கூடிய பரமேஸ்வரருடைய ஆலயங்களில் விசேஷ வழிபாடு நடக்கும். சிவ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறவா, சிவ புராணம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள். இன்றைக்கி நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இது போன்ற சிவ புராணத்தை முழுமையாக பாராயணம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம்னு சொல்லி, இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷ பலன்களும், அந்த பலன்கள்னால் எல்லா வளங்களும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணி, நமசிவாய நாமத்தோட இன்றைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களை மேன்மை தரக்கூடிய நல்ல நாள். நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். எதிர்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். நீங்கள் எதிர்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். எதிரிகள் உங்களை பார்த்து விலகி போயிடுவா. போட்டிகளாக இருந்தவா, வியாபார போட்டிகளில் இருந்துடுவா, தொழிலில் போட்டிகளில் இருந்துருக்குவா. வேலையில் இருக்கும்போது எனக்கு மேனேஜரால் பிரச்சனை இருக்குது, வேலை ஆட்கள்னால பிரச்சனை இருக்குது, கூட இருக்கிறவனால பிரச்சனை இருக்குது, எப்போ என்னை வேலையை விட்டு தூக்குவாளோ தெரியல. இது போல சங்கடங்களில் இருக்கிறவாளுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும், மன நிம்மதி வரும். இது இல்லைனா இன்னொரு இடம், இந்த மடம் இல்லைன்னா இன்னொரு மடம்னு சொல்லி மனசை ரொம்ப லகுவாக வைத்து கொள்ளக்கூடிய தினம். சில கால வேலைகளை கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் தான் ஜெயிப்பல், சக்ஸஸ் பண்ணுவீள், முன்னேற்றம் அடைவேல், வெற்றி அடைவேல், சாதகமான பலன்கள் உண்டு உங்களுக்கு. மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கும்பொழுது சில காரியங்கள்லாம் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும், கீழே என்ன இருக்குது பார்த்துட்டும் நடக்கணும். மற்றபடி மேஷராசி என்பவர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3. நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்கள் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனமாக பண்ணணும். என்ன ஏது எப்படிங்கிறது தெரியாமையே அந்த காரியத்தில் ஈடுபட்டுறக்கூடாது, பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெற்றோர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தா, அவள் சொன்னபோது, சார் என் பையனை வந்து காவல்துறையில் பிடிச்சிட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன்.
என் வேலைக்கு போயிருந்தேன், டெய்லி போய் பார்க்கக்கூடிய ஒரு பையன், ஒன்றும் இல்லை வான் என் கூட ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டான். இவனும் சாதாரணமாக போயிட்டான். போயிட்டோன்னா அங்கே ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட இருந்து அங்கே இருக்கக்கூடிய சில வண்டியிலிருந்து சில டயரை கழட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். இவன் எதுக்குடா கழட்டணும்னா, ஏ ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நானும் சேர்ந்து அந்த வேலையை அவன் புள்ள வந்து அந்த வேலையை செஞ்சான். சட்டுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. இந்த கூட்டிகிட்டு வந்தவன் ஓடிட்டான், இவன் மாட்டுன்ட்டான். என்னன்னு பார்த்தா அந்த வண்டிகள்லேருந்து இவன் திருட்டுத்தனமாக எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இருந்தான். என் பிள்ளைக்கு என்னன்னே தெரில சார், யதார்த்தமாக வந்தானா மாட்டி விட்டான், அதுக்குண்டான தண்டனைகள்லாம் அனுப்பிச்சுன்னு இருக்கான். தப்பு தப்பு தானே இல்லையா? ஆக இந்த மாதிரி தடைகளும் தப்புகளும் நல்ல சேர்க்கையோடைய கவனமாக இருக்கணும். நல்லது பண்ணுறவாட்டை சேரணும், எதிர்மறையாக இருக்கிற வாட்டை சேரவே கூடாது. நமக்கு அஷ்டமசனி நடக்குதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டாலும் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு, வியாபார அனுகூல்யம் உண்டு, வெற்றி உண்டு, நிறைய பணவரவுகள் வரும், கஷ்டங்கள் போகும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் முயற்சிகள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சிதம்பரேஸ்வரர் வழிபாடு பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக பண்ணுவேன், ஆனாலும் நிதானமாக பண்ணாலும் இந்த காரியத்தில் பூர்ணத்துவமாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரும். எல்லா காரியங்களிலும் ஜெயித்து வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நல்ல முயற்சிகள் எடுத்தவாளுக்கு ஆராய்ச்சி கல்வி, டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரீசர்ச் கொடுத்தவங்க, பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றி தரும். நினச்ச இடத்துலேருந்து திருமண வரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 90% முடிஞ்சிருத்து, இன்னொரு 10% இருந்தால் என்னோடய வியாபார வெற்றியை தரும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கைகூடும். மிதுனராசி என்பவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் அனுகூல்யமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, லாபகரமான நாள், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு அனுகூல்யம் உண்டு, நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரும். ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு சில நண்பர்களை, ஒரு சில மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எதேச்சியாக பார்ப்பேன், எதேச்சியாக பேசுவேன், நல்ல பயன்களும் பலன்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய தினம். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பார்க்காத வாழ திருப்பி பார்க்கறதுக்குண்டான தினமாக இருந்துருக்கும். தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில சில முயற்சி எடுத்த வாழ்க்கையில் அமோகமான பலன்கள் உண்டு. மேலும் மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், அக்கௌண்ட் படிச்சுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஆடிட்டிங் படிச்சுட்டுருவா, சில தோல்விகள்லாம் ஆனவா திருப்பி முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான நாளாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, எதையும் தைரியமாக செய்யக்கூடியவங்க. உங்களை பயம் காமிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனால் பயப்படவே மாட்டேன். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை அப்படியே பண்ணக்கூடியதாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை திருப்தியான காரியங்கள் சிலது நடக்கும், இடமாற்றம் வெற்றியை தரும். பூர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற என்பது தேவை. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாறு காலை வேலைகளில் சில காரியங்கள், யோசனைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடக்கும். அப்புறம் மத்தியான வேலைகளில் நல்ல முன்னேற்றம் தர செய்திகள்லாம் இருக்கும். தூர பிரயாணத்திலிருந்து அதாவது தூரமாக செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் நன்மையான பலன்கள் உண்டு. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் என்பது தேவை. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு காலை வேலைகளில் சின்ன சின்ன அச்சமும் அதுக்கப்புறம் மாலை வேலைகளில் எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகளும் மாறி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அஞ்சனை மேந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, சில நேரங்களில் பகையெல்லாம் இருக்கும், எதிர்த்து பண்ணுவேன். சில பேருக்கு பார்த்துட்டுனா நீங்கள் வளர்றதில் சில மன குடைச்சல்கள்லாம் இருக்கும், குடைச்சல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் மீறி வந்துடுவேன், ஜெயிச்சிருவேன். பயமே வேண்டாம், தைரியமாக இருந்தால் போதும். தெய்வாதீனம் தெய்வகடாசம் உங்கள் கூடவே இருக்குது, எதனால் கவலை? துர்காம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு கூடவே பன்னிண்டெல்லாம் நல்ல அமோகமான பலன்கள் உண்டு.
யார் எப்படி பேசினா நமக்கு என்ன, நம்மளுடைய வேலையை நம்ம பண்ணுவோமேனு சொல்லிட்டு முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, டிபார்ட்மெண்டல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மேலும் புதிய புதிய இடங்களில் அவங்களுடைய கடையை துறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியாகும், முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு ஆன்லைன் சம்மந்தமான ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவா, ஷேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, வரவுகள் உண்டு. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரவுகள் உண்டு. பண வரவுகள் தேடி வரும், நினச்ச காரியம் நன்மையாக நடக்கும். கார்மெண்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, டெய்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, லாஜிஸ்டிக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, லாரி வச்சு ஓட்டின்னு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. பண வரவுகளும் ஏற்படுத்தும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் சில விஷயங்கள் 100%-70% சக்ஸஸ் ஆகிடும், 30% உங்களுக்கு ஆகாது இருக்கும், அதனால் நடக்கலை. துளாராசி என்பர்களுக்கு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு பிரத்திங்கரா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, சில நேரங்கள் யதார்த்த பயங்கள் இருக்கும். சில நேரங்களில் யதார்த்த பயம் ஒன்றும் கவலை வேண்டாம். நினச்ச காரியத்தை அமோகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாமுயற்சி வெற்றியை தரும், அமோகமான சூழ்நிலைகள் மாறி வரும், சில பாசிட்டிவான சில காரியங்கள் நடக்கும். சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு வேலை, தொழில், திருமணம் இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னின்று பல காரியத்தை பண்ணுவேன். எல்லாமே ஒரு லெசன் தானே, ஒரு அனுபவ பாடம் தானே. யார் எப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்போம்தா அவளுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இன்றைய தினத்தில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, அதுமாதிரி தெரிந்தவாளுக்கு, அதுமாதிரி முடியாதவாளுக்கெல்லாம் கொஞ்சம் உதவிகள் எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு முடியலனாலும் பணம் மூலமாக, நம்மளுடைய உடல் மூலமாக, உழைப்பின் மூலமாக ஏதேனும் உதவி செய்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. படிப்புக்காக கூட இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்கு. தனுராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்களில் அமோகமான பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா கணவன் மனைவிக்கிடையே யதார்த்த பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். குழந்தைகள் எங்கேயும் விட்டுட்டு ஆட்டியால் நம்பி விட்டுட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப குறும்பு பண்ணுவா, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பா, நம்ம சமாளிக்கிறது கஷ்டம், மற்ற வாட்டை அதை விட்டுட்டு போகக்கூடாது, பின்னாடி நம்மளுக்கே அதுக்கு கமெண்ட்ஸ் வரும், அதனால் கோவச்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. குடும்ப சண்டை, குடும்ப பிரிவினையெல்லாம் இருந்தவாளுக்கு ஒற்றுமைகள் கூடி வந்துடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், இடமாற்றம் எதிர்பார்த்துறேன்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் லாபகரமான செய்திகள் உண்டு. நீங்கள் நினச்ச இடத்துலையே திருப்பி இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கா, எல்லோரும் ஒன்று சேருவோமானு எதிர்பார்த்தவாளுக்கு ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள். கணவர் வெளிநாடு போயிட்டால் மனைவி வெளிநாடு போவேன் எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பவர்களே, சில நேரங்கள் செலவுகள் இருக்கும். வரவுகளுக்கு மேலே செலவுகள் ஏற்படக்கூடிய தினம் இன்றைய தினத்தில். செலவுகள் இருந்தாலும் தப்பு கிடையாது. சில நேரம் ஆரோக்கியத்துக்காக தான், மருத்துவத்துக்காக செலவுகள் இருக்கும். அதே மாதிரி பிரயாணத்துக்குண்டான செலவுகள் இருக்கும். அதே போன்று பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு தேவையான செலவுகள் இருக்கும். ஆக இன்றைய தினத்தில் செலவு அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா உபயமான செலவுகள் தான் இருக்குமே தவிர உபதிரவமான செலவுகள் இருக்காது. திருமண விஷயத்தை எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, எதிர்பார்த்த காரியம் வெற்றியாகும். தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் கூடவே இருக்கங்காட்டி கவலைப்பட வேண்டியதில்லை. மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். சில பேர் முன்னொரு பக்கம் பின்னொரு பக்கம் பேசுவோம், அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பெண்களுக்கு கால் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான உபாதை யதார்த்தமாக இருந்துருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி என்பவர்களே.
கும்பராசி நேர்களே, ஆதாயமான நாள். இருப்பினும் சதயம் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது நல்ல பகவானை வேண்டின்னு அந்த காரியத்தை பண்ணிக்கணும். பகவானை வேண்டின்னு அந்த காரியம் முக்கியமான விஷயமா இருந்தால் பிரயாணம் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். எதுனா கையெழுத்து போடுறது, சிபாரிசு பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பயன்களையும் பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்க கோயிலில் தரிசனம் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, சில பேர் சொல்கிறதை ஏற்றுக்கிறது, சில பேர் சொல்கிறதை ஏற்றுக்க முடியாமல் இருந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். பின் நாட்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஐடியா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை யோசிக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆக கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திடீர் பிரயாணம் வேண்டாம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, திருமண காரியங்கள் கைகூடும், பிறர் கூட சேர்ந்து முக்கியமான தொழில் பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடாதான இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு சில திட்டங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றி நிச்சயம் உண்டு, கவலையப்பட வேண்டாம். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குள்ளான மன மகிழ்ச்சியோடு இருப்பேன். இன்றைய தினத்தில் புது வஸ்திரம், அதாவது புது துணி வாங்கிக்கிறது, புதுசாக எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கிக்கிறது, புதுசாக உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்ம தெய்வ சக்தியை நம்மளுக்குள்ளே பெருகிறதுக்கு, நம்மளுடைய ஆத்மசக்தியை பெருகிறதுக்கு, நம்மளுடைய போகக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கு, நம்ம வீடு கிரக சுத்தி அடையிறதுக்கு, நம்ம குடும்பக்ஷேமத்துக்கு, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நலனுக்காக, 16 செல்வங்களும் பெருகிறதுக்குண்டான அற்புதமான ஒரு வழிபாடு, சங்கு வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தினம் தினம் பிரத்யேகமான விஷயம் பார்த்துட்ருக்கோம். சங்கு யார் வச்சுருப்பா, சங்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள். இந்த சங்குக்கு இயற்கை சக்தி உண்டு. சங்கு எடுத்து காதில் வச்சலன்னா ஓம்ங்கிற ரீங்காரம் காதில் கேட்கும். ஓம்ங்கிற அடிப்படையை கொண்ட அத்துணைக்கும் இந்த உலகத்தில் ஜீவசக்தின்னு சொல்லுவான். இந்த ஜீவசக்தி உண்டு அந்த சங்குக்கு, அந்த இயற்கையான இந்த ஜீவசக்தி உண்டு. இந்த சங்கு ஒரு உற்சவ காலங்கள் நடைபெறும் பொழுது இந்த ஜீவிதத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த சங்குக்கு மகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குழந்தைக்கு கூட அழகாக சங்கில் தான் பால் ஊற்றி கொடுக்குறத பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒரு உற்சவ காலங்களில் இன்றைக்கி காசி போன்ற க்ஷேத்திரங்களில் கூட அந்த இடத்துல சங்கொலியோடு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார். ஒரு மனிதர் வந்து இன்றைய தினத்தில் யமலோகம் யமப்பிராப்தி அடையும் பொழுது, சிவலோகம் சிவபிராப்தி அடையும் போது, விஷ்ணுலோகம் விஷ்ணு பிராப்தி அடையும் பொழுதும் அவன் என்ன பண்ணுறான், அந்த சங்கினுடைய ஒளி, அதை ஓம்கார ஒளியை ஒழிக்கிற வழக்கங்கள் உண்டு. ஆக சங்குக்கு அவ்வளோ மகத்துவம், போர்லேருந்து ஆரம்பித்து சந்தோஷங்கள்லேருந்து ஆரம்பித்து துக்கங்கள்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த சங்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. பூஜை புனஸ்காரங்களில் ரொம்ப மகத்துவத்தை கொண்டிருக்கிறதா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சின்ன சங்காக எடுத்துக்கணும். இந்த சங்கு வளம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு இருக்குது. ஆக வளம்புரி சங்கை சின்ன சங்காக எடுத்துட்டு அழகாக கையில் வச்சுட்டு அந்த சங்கை வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து வச்சுட்டு உள்ள ஜலத்தை நிரப்பிண்டு அந்த ஜலத்தில் கண்களை மூடி சுதர்ஷனுடைய மந்திரத்தை ஓம் சுதர்ஷனாய நமஹ, ஓம் மகாவிஷ்ணவே நமஹ, ஓம் சுதர்ஷனாய நமஹ, ஓம் மகாவிஷ்ணவே நமஹன்னு குறைஞ்சது 108 தடவை, நன்னா சொல்லணும்னா 1008 10008 நம்ம சக்திக்கு ஏற்றாற் போல் இந்த மந்திரத்தை ஜபித்து கையில் கொஞ்சம் அந்த ஜலத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிச்சுட்டு ஒரு காரியத்துக்கு போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதமான பலன்கள். அதுலேயும் அந்த சங்கில் 2 துளசியை போட்டு இதை பண்ணி பாருங்கள்,
அன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது, நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும், ஒரு விஷயத்துக்காக போவேல் யாரோ ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வருவா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துடும், தெய்வீக சக்தி கூடி வரும், பண செல்வங்கள் கூடி வரும், ஆன்மீக பலம் கூடி வரும், எவ்வளோ பெரிய ஆபத்தாக ஆபத்துகள் விளங்கிடும், அந்த விலகி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை தினம் 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 பண்ணுறது மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். ஆக இந்த வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு, எந்த ஆன்மீக தகவலும் நீங்கள் பார்க்காத வழிபாடுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துருக்கும் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷன். நன்றி, வணக்கம்.